இப்போ பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் பிரதமர் நரேந்திர மோடி நவம்பர் மாதம் ஒரு பெட்ரோலுக்கு வந்து 5 ரூபாயும் டீசலுக்கு 10 ரூபாயும் என செஸ்ஸை வந்து குறைக்கிறாங்க. மற்ற கட்சிகள் வந்து அதை குறைக்காமல் இருக்கிறாங்க. அதுதான் காரணம்ன்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார். இல்லை, நான் என்ன கேட்குறேன், அவர் வருஷம் முழுவதும் ஏற்றுவார், அதன் காரணமாக மாநிலங்கள் கஷ்டப்படும், ஒரு நாள் நான் குறைச்சிட்டேன் எனவே எல்லாரும் குறைங்கன்னு சொல்லுவார். ஸோ அதுக்கான ஏற்பாடு இவங்க பண்ணி வச்சுருப்பாங்கள்ல. அவர் நினைக்கிற மாதிரி நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கோங்க, மாநில அரசுகளுக்கான வரி வருவாய் என்பது இந்த காலத்தில் பெருமளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஏன்னா முழுக்க முழுக்க அது முழுவதும் ஒன்றிய அரசின் கையில் இருக்கிறது என்பதை சொல்ல விரும்புகிறேன். நம்பர் ஒன்று. நம்பர் ரெண்டு, தமிழ்நாடு அரசாங்கம் 3 ரூபா குறைச்சது, அவர் குறைச்சார் அப்போ உடனே ஏன் குறைக்கல? எதுக்காக அவர் குறைக்க வேண்டிய அவசியம் எதுக்காக வந்தது? பெட்ரோலிய பொருட்களுடைய விலை கூடுச்சுன்னா கிடையாது, வரிகளில் தானே கூடுச்சு, வரியைத்தானே குறைச்சிருக்கீங்க. ஏன் 10 ரூபா குறைச்சவரு 20 ரூபாயை குறைக்கட்டும், 9 ரூபாய் இருந்த நீங்கள் கலால் வரியை அதை கம்மியாக்கிட்டு, ஆனால் அதே சமயத்தில் ஒட்டுமொத்த வரியை இந்த ஸ்பெஷல் எக்ஸைஸ் டியூட்டி சிறப்பு கலால் வரின்னு போட்டு 31 ரூபாய்க்கு மாற்றுறீங்க. நீங்கள் வந்து இந்த நாய் வாழை வெட்டி நாய்க்கு சூப்பு வைக்கிறதுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க, நாயினுடைய வாழை மொத்தமும் வெட்டிட வேண்டியது, நாய் கதறிக்கிட்டே இருக்கும், அதில் கொஞ்சம் போல் சூப்பு வச்சு அதுக்கே கொடுத்துட்டா அடாடா இவர் நமக்கு சூப்பு வைக்கிறாருன்னு அது சந்தோஷப்பட்டுக்கும். ஆனால் நாய் வாழை வெட்டினதே இவர் தான்னு அவருக்கு தெரியாது. எனவே நரேந்திர மோடி செஞ்ச வேலை நாய் வாழை வெட்டி நாய்க்கு சூப்பு கொடுக்குற வேலை. நான் இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த காலத்தில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒருத்தர் பாதிக்கப்பட்டால் 7 கோடி ரூபாய் குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் கொடுத்த அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு 2 கோடி ரூபா தான் கொடுத்தது பாதிக்க கோவிட்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த காலத்தில் நான் ஏற்கனவே 15வது நிதிக்குழு, அதுதான் இந்த பணத்தை எப்படி பங்கு வைக்கிறதுன்னு சொல்லுது, அவங்களுக்கெல்லாம் கூடியிருக்கு, தமிழ்நாட்டுக்கும் குறைஞ்சிருக்கு. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கூடுனாலும் குறைஞ்சாலும் அரசாங்கம் தான் அதை நிர்ணயிக்கும், மத்திய அரசாங்கம் நிர்ணயிக்கும். அப்போ விலை கூடும்போது அதை எப்படி சரி கட்டுறது என்பதற்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஆயில் பூல்னு ஒரு நிதியம் உருவாக்கி வச்சுருந்தாங்க. அது ஒரு அக்கௌண்ட். இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய, இந்தியாவில் இருந்து தரையிலேருந்து நீங்கள் எவ்வளவு குரூட் ஆயில் எடுக்கிறீங்களோ ஒவ்வொரு பேரல் குரூட் ஆயிலுக்கும் $1 அதில் கொண்டு போய் சேர்த்து வச்சுருவாங்க. அப்போ இந்த விலை உயரும்போது நீங்கள் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸுக்கு நட்டம் ஏற்பட்டால் இதிலேருந்து கொடுப்பாங்க. அதை டிஸ்மேண்டில் பண்ணாங்க 1/4/2002. அப்போது வாஜ்பாய் பிரதமர், யஸ்வந்த் சின்ஹா நிதியமைச்சர், ராம்நாயக் வந்து பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்தார். அதுக்கு பின்னால் இவங்க வந்த பிறகு அதை முற்றிலுமாக அவங்க கையில் கொடுக்குறோம், முதல்ல 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த விலை மாற்றத்தை பண்ணுவோம்னு சொன்னாங்க, அப்புறம் தினசரி பண்ணிகிட்ருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைனா, பெட்ரோலிய பொருட்களுடைய விலை நிர்ணயத்திலேயே ஒரு ஏமாற்று நடக்குது. அதாவது நம்ம வந்து பெட்ரோலை இறக்குமதி பண்ணுறதில்லை, டீசலை இறக்குமதி பண்ணுறதில்லை, நம்ம வந்து கச்சா எண்ணெயை தான் இறக்குமதி பண்ணுறோம். ஆனால் இந்திய அரசாங்கம் பெட்ரோலிய பொருட்களுடைய விலையை எப்படி நிர்ணயிக்குது அப்படின்னு சொன்னால், சர்வதேச சந்தையில் எங்கே விற்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்ஃப் ஆஃப் அராப், அராப் வளைகுடா இருக்கு இல்லையா, அங்கே இன்றைக்கி பெட்ரோலிய விலை என்ன என்பதை வைத்துக்கொண்டு அங்கே இந்திய அரசாங்கம் பெட்ரோலையோ டீசலையோ வாங்குறதாக வைத்துக்கொண்டு அதை இங்கே கொண்டு வர்றதுக்கு கொண்டு வந்தால் போக்குவரத்து செலவு எவ்வளவு ஆகும், அது எவ்வளவு ஆவியாகி போகிறதுனால எவ்வளவு நட்டம் ஏற்படும், அப்புறம் இந்தியாவில் இறக்குமதி பண்ணுறதுக்கான வரி விகிதம் என்னவாக இருக்குது, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அப்படி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நாம் என்ன பண்ணுறோன்னா, உண்மையில் நம்ம பெட்ரோல் டீசலை இறக்குமதி பண்ணுறதில்ல, கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்ணி இங்கே கொண்டு வந்து ரிஃபைனரிஸில், நம்ம சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் இருக்கிறது மாதிரி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸில் மாற்றி தான் கொண்டு வரோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய வரி விதிப்பு முறைகளை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழக அரசை பொறுத்தவரையில் மாநிலங்கள் அதாவது வாட் வரியை விதிக்கிறாங்க, அதே மாதிரி மத்திய அரசு செஸ் வரியை விதிக்கிறாங்க. ஸோ இந்த வரி விதிப்பு முறை எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, வரி விதிப்பை பொறுத்தவரையில் 2 விதமான வரி விதிப்பு இருக்குது, உலகம் முழுவதுமே அப்படி தான் இருக்குது. ஒன்று வந்து நேரடி வரிகள். நேரடி வரிகள்னால் கார்ப்பரேட் வரி, வருமான வரி, அப்புறம் இது தவிர வேறு 2 வரிகள் வச்சுருந்தாங்க இந்திய அரசாங்கம் சுதந்திரமடைந்த பிறகு, அது 2ஐயும் விட்டுட்டாங்க. ஒன்று வந்து சொத்து வரி.
இன்னொன்று வந்து இன்ஹெரிட்டன் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சொத்து வச்சிருக்கிற ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மாற்றி கொடுக்கும்போது அதன் மீது மகனுக்கோ மகளுக்கோ அல்லது வேற ஒருவருக்கோ மாற்றி கொடுக்கும்போது அந்த ரெண்டு வரியும் ஏற்கனவே விட்டாங்க. இப்போ இருக்கிறது நேரடி வரி என்பது பெருநிறுவனங்களில் வசூலிக்கக்கூடிய இந்த கார்ப்பரேட் டேக்ஸ் மாதிரியான வரிகள். இன்னொன்று வந்து இன்கம் டேக்ஸ். இது ரெண்டும் தான் நேரடி வரி. மறைமுக வரி என்பது நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பொருளின் மீதும் நீங்கள் பெறுகிற ஒவ்வொரு சேவையின் மீதும் விதிக்கப்படுகிற. ஆனால் உலகம் முழுவதும் எப்படி இருக்கும்னா நேரடி வரி தான் மிக அதிகமாக இருக்கும், மறைமுக வரி கம்மியாக இருக்கும். அதாவது நேரடி வரினா ஒரு நிறுவனத்திடமிருந்து அல்லது ஒரு தனி மனிதர்கிட்டருந்து வாங்குறது. மறைமுக வரி என்பது எல்லாரும் கொடுக்குற வரி அப்படிங்கிறது இருக்கும். இது ஆக்சுவலாக பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னால் நேரடி வரி என்பது கிட்டத்தட்ட 55%, மறைமுக வரி 45% இருந்தது. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா நேரடி வரி 47%, மறைமுக வரி 53% ஆயிடுச்சு. அதாவது பெருநிறுவனங்கள் கொடுக்குற வரியை குறைச்சிக்கிட்டே வராங்க. நீங்கள் அது ஒரு காலத்தில் 35% இருந்தது, பிஜேபி ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது 30% இருந்தது, அதை 22% குறைச்சிட்டாங்க. அதன் காரணமாக ஒரு ஆண்டுக்கு மட்டும் 145,000 கோடி ரூபாய் அரசுக்கு நட்டம். மறைமுக வரி என்பது இப்போ ஜிஎஸ்டியில் வந்த பிறகு இது வந்துருச்சு. ஆனால் பெட்ரோலிய பொருட்கள் ஜிஎஸ்டியில் இல்லை, கேஸ் வந்து ஜிஎஸ்டியில் இருக்குது. இப்போ கேஸில் கூட சில பேர் அவங்க பரப்பி விட்டுட்ருப்பாங்க, நீங்கள் வந்து மாநில அரசினுடைய வரி தான் அதில் அதிகமாக இருக்கணும். உண்மை என்னென்னா அது ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துருச்சு. எனவே மாநில அரசு தனியாக சமையல் எரிவாயுக்கு வரி விதிக்கிறது என்கிற பிரச்சனை இல்லை. பெட்ரோலிய பொருட்களை விட பொறுத்த மட்டில் அவங்க வந்து ஏற்கனவே இந்த எக்ஸைஸ் டியூட்டின்னு வச்சுருந்தாங்க, கலால் வரி. இப்போ அதை ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கலால் வரி இருக்கு இல்லையா, இது வந்து ஒன்றிய அரசாங்கம் அதனுடைய வரி வருவாய் இருக்குல்ல, அதில் 42% மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்குது, 58% அவங்க வச்சுக்கிறாங்க. இந்த 42% மக்கள் தொகை வேறு சில வளர்ச்சி குறியீடுகளை வச்சு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவுன்னு கொடுக்குறாங்க. இது தமிழ்நாட்டுக்கு கடந்த காலத்தில் 6%லேருந்து இப்போது 4% அளவுக்கு குறைஞ்சிருச்சு. இதில் வர்ற அந்த கலால் வரி பிரித்து கொடுக்குற டிவிசிபிள் பூல் என்று சொல்லுகிற பகுதியில் இருந்ததை குறைச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேலதிக வரி கூடுதல் வரி ரெண்டையும் விதிக்கிறாங்க. அதைத்தான் அந்த மேலதிக வரி கூடுதல் வரியைத்தான் செஸ்ஸு சர்ஜார்ஜ்னு சொல்கிறோம். இதை வந்து ஒன்றிய அரசாங்கம் யாரிடமும் பிரித்து கொடுப்பது இல்லை, அது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கஜானாவுக்கே போகுது. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்த வரி வருவாயில் இந்த செஸ்ஸு சர்ஜார்ஜ் போன்றவை கடந்த காலத்தில் பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னால் 2011-12 ஒட்டுமொத்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வருவாயில் 10% இருந்தது, இப்போ 22% மாறிடுச்சு. அந்த 22% வருவாயை ஒன்றிய அரசாங்கம் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் பெரும்பகுதி எதுன்னா இந்த பெட்ரோலிய பொருட்களில் இருந்து வருவது தான். அதாவது கடந்த 7 ஆண்டுகளில் மட்டும் ஒன்றிய அரசாங்கம் இந்த பெட்ரோலிய பொருட்கள் மீது கூடுதலாக விதித்த வரிகளின் காரணமாக பெற்றுக்கொண்ட தொகை 2,560,000 கோடி. 2,560,000 கோடி. அதுக்கு முன்னால் அது வெறும் 7,00,000 கோடியாக இருந்தது. இது கிட்டத்தட்ட 2,560,000 கோடினா இந்த 8 வருஷத்தில் இவங்க பெற்றது ஒரு ஆண்டு இந்திய அரசாங்கம் போடுகிற பட்ஜெட் இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தொகை. இந்த தொகையை பிரித்து கொடுக்கறது கம்மியாக இருக்குது என்பது தான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதுதான் மாறி வந்த உண்மை. இன்னொன்று என்னென்னா மாநில அரசாங்கங்கள் ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னால் என்ன இருந்ததுன்னா மாநில அரசாங்கங்கள் சில வரி விதிப்புகளை செய்ய முடியும், இப்போ அப்படியெல்லாம் பண்ண முடியாது. மாநில அரசாங்கம் நினச்சா நீங்கள் வந்து இந்த மதிப்பு கூட்டல் வரி ஒன்று, ரெண்டாவது வந்து கேளிக்கை வரி சினிமா இதுக்கு, மூணாவது மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸு, நாலாவது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், இதில் தான் மாநில அரசு வரியை அதிகரிக்கவோ குறைக்கவோ முடியும். ஒரு பெரிய பேரிடர் வந்தால் கூட ஒரு புதிய வரி அதுக்காக விதிக்கணும்னா ஒன்றிய அரசாங்கம் அனுமதித்தால் மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர இவங்களால செய்ய முடியாது. எனவே மாநில அரசுகள் கிட்டத்தட்ட ஒரு நிதி நெருக்கடியில் சிக்கி இருக்கிற காலம் இது. இதில் தான் அவர் என்ன சொல்கிறாரு, நம்முடைய பிரதமர், நீங்கள் உங்களுடைய வருவாயை குறைத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்.